லட்சுமி லட்சுமி கலப்பா இருக்குது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டுகிட்டு வாமா. என்னங்க தண்ணி இருங்க இருங்க இரு கையில காயம் எப்படி கடிப்பட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, இதுல அரிசி பருப்பு இருக்குது, நீ போ சாப்பாடு செய்ய. நீ ரெண்டு நாளா சாப்பிடாம இருக்குமா? இந்த முதல்ல அது எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, சிமெண்ட் மூட்டை ஒரு 30 மூட்டை இறக்கினா 150 ரூபாய் பேட்டா தரணும்னு சொன்னாங்க. எனக்கு தான் மூட்டை தூக்கியே பழக்கம் இல்ல, தவறி விழுந்துட்டேன். பெரு சுளுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல லட்சுமி. எங்க அந்த ஆண்டவ ஏன் நம்மள மட்டும் இப்படி சோதனையா சோதிக்கிறோம்? தம்பிக்கு இப்ப எங்கேயாச்சும் பாத்தீங்களா? பார்த்தேன், நாளைக்கு தான் வளகாப்பான். சிம்பிளா வீட்டுல வச்சிருக்காங்க, ஊரையே கூப்பிட்டான். தம்பி உங்களை கூப்பிட்டானுங்க? பார்த்தான், பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான். என்ன கூப்பிடுவான்னு எதிர்பார்த்தேன், ஆனா அண்ணா இவன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். விடுங்க தம்பி, ஏதோ கோவத்துல அப்படி போயிருப்பாப்டி. கணா நாம ரெண்டு பேரும் வளகாப்ப போனா தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏங்க எனக்கும் அவசியம் இருக்குங்க, வாங்க நம்ம போயிட்டு வரலாம். லட்சுமி, நம்ம 5 வகையா சாப்பாடு செய்யணும்னா எப்படியே ஒரு 4-5000 ரூபாய் செலவாகும். அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க லட்சுமி போறது? இருங்க நீ இந்த கழுத்துல போகும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா லட்சுமி நான் சாகும் போதுதான் இந்த தாலியை கழுத்துல இருந்து கழட்டணும்னு சொன்னேன் லட்சுமி. வேண்டாம் லட்சுமி, ஏதாவது கெட்டது நடக்க போகுது லட்சுமி. இந்த நேரத்துல போய் இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியுங்க, என்னைக்கு இருந்தாலும் நம் மஞ்சள் குங்குமத்தோட உங்க மடியில தானே என் உயிர் போகும். எனக்கு நீங்க கட்டின இந்த மஞ்சள் கயிறே போதுங்க. போங்க, ஆக வேண்டியது பாருங்க. உலகத்தை நீ ஒன்னும் புரிஞ்சுக்கல. சரி விடு, நான் உனக்கு ஆசைப்படியே செய்யறேன்.